புரட்சியாளர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு. கொடுத்து அனுப்பி உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய ஆடு மாடு வச்சுருக்கீங்க, அதை வந்து நாங்கள் மேய்க்கிறதா? ஏய், எம்ஏ எம்இ படித்தவன், டபுள் எம்ஏ படித்தவன், எம்பிஏ படித்தவன் தெருவில் இருக்கிறானப்பா வேலை இல்லாமல். ப்ளஸ் டூ சான்றிதழ் வச்சுக்கிட்டு என்ன வேலைக்கு போக முடியும்? 21 வயசில் வெளியில் வரும்போது ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டில், அந்த 21 வயசில் டிகிரி சர்டிஃபிகேட்டோட வெளியில் வருவான். அதை கெடுத்து அவனை 12வது வகுப்பு படித்தா அந்த சான்றிதழோடு வெளியில் அனுப்புவான் அப்படின்னா என்ன, எப்படி எப்படி இருக்கு பாருங்க. ஆர்எஸ்எஸ்க்கு வெளியில் வச்சு ஆயுத பயிற்சி கொடுத்தால் எதிர்ப்பு பெருசாக வரும். ஆர்எஸ்எஸ்க்கு ஆளை எடுத்து 17 வயசில் எடுத்துகிட்டு போய் அவன் மூளையை செலவு பண்ணி மண்டைய கல்வி ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்து அவனை உள்ளே கொண்டு வச்சு நல்ல ஆயுத பயிற்சி கொடுத்து வெளியில் வரும்போது என்ன முழக்கத்தில் வருவான்? ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாக்கு ஜெயின்னு வருவான். இதுதான் வருவான். ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் எடுக்கிறோம்னு நேரடியாக சொல்லிட்டு போண்டிதானே. இராணுவத்தில் பணி செஞ்சு 20 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் பணி செஞ்சு வெளியில் வந்தால் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியல, இன்னும் காசு இல்லை. காசு இல்லைன்னு சொல்ல வெக்கமலையடா, நாட்டில் இவ்வளவு வரி எடுத்துகிட்டு போகிறீங்களா? 18 விழுக்காடு 28 விழுக்காடுன்னு அது எங்கடானா பதில் இல்லை. மகாராஷ்டிராவிலிருந்து 40 எம்எல்ஏக்களை அந்த கூவாத்தூர் கதையை தூக்கி கொண்டு வச்சு 40 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கான். ஒரு எம்எல்ஏவின் விலை 130 கோடி. மோடி டிவித்தாருங்கிறத நம்புற இந்த மக்கள் நாட்டை விற்கிறாருன்னா நம்ப மறுக்குதாடா அப்படின்னு. ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது எவ்வளவு முதன்மையானது. இந்த பாதுகாப்புக்கு படை வீரர்களை எடுக்கிறதில் எவ்வளோ பெரிய குளறுபடிகள், எவ்வளோ பெரிய ஏமாற்றம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 17 வயதில் எடுத்து 21 வயசில் வெளியில் வந்துடுவான். இதில் நான் எடுத்தவனே கேட்டது, வெளியில் வந்து அவர்கள் என்ன வேலை செய்வார்கள்ன்ட்டு. செக்யூரிட்டியாக போவார்களா, அந்த வேலைக்கு தான் போவார்களான்னு கேட்குறேன். உடனே ஒரு அமைச்சர் சொல்கிறார், ஆமாம், பாரதிய ஜனதா அலுவலகத்தில் நாங்கள் செக்யூரிட்டியாக எடுத்துக்கிறோம், அப்போ அலுவலக பாதுகாவலர்களாக வச்சுக்கிடுவோன்ற. இன்னொரு அமைச்சர் பெரிய கூவா கூறார், எப்படி கூறாரு தெரியுமில்ல, விண்ணூர்தி, அதான் விமான போக்குவரத்து, விண்ணூர்தி போக்குவரத்தில் நாங்கள் அவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுப்போம். இங்கேவா உனக்கிட்ட எத்தனை ஒரு விண்ணூர்தி கூட இல்லை, ஒரு விமானம் கூட இல்லை, எல்லாம் விற்றுக்கிட்டேன். சரி, ஏர்போர்ட்டாலும் வச்சிருக்கியா, அதையும் விற்றுட்டேன், அதானி ஏர்போர்ட் ஆகிடுச்சு, அப்புறம் எங்கிட்ட வேலை கொடுப்ப, என்ன வேலை கொடுப்ப? அதில் இன்னொரு அமைச்சர் வந்து, நாங்கள் வந்து முடிவெட்டை கற்றுக் கொடுத்துருவோம், எலக்ட்ரிஷியன் எதாவது மின் பொறியாளருக்கு வேலை கற்றுக் கொடுத்துருவோம், துணி துவைக்க கற்றுக் கொடுத்துருவோம், என் துணியை இந்த வச்சு காயப்படுவியா, எங்கள் எல்லாருக்கும் முடி வெட்டுவியா, இதுக்கு வந்து இராணுவத்துக்கு சேரணுமா என்ன? இதுதான் அவர்களுடைய புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது, இதே கோட்பாடு தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு வெளியில் வச்சு ஆயுத பயிற்சி கொடுத்தால் எதிர்ப்பு பெருசாக வரும். ஆர்எஸ்எஸ்க்கு ஆளை எடுத்து 17 வயசில் எடுத்துகிட்டு போய் அவன் மூளையை செலவு பண்ணி மண்டைய கல்வி ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்து அவனை உள்ளே கொண்டு வச்சு நல்ல ஆயுத பயிற்சி கொடுத்து வெளியில் வரும்போது என்ன முழக்கத்தில் வருவான்? ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாக்கு ஜெயின்னு வருவான். இதுதான் வருவான். ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் எடுக்கிறோம்னு நேரடியாக சொல்லிட்டு போண்டிதானே. பெரிய எஜமானர்கள், இதில் செலவை மிச்சம் பண்ணுறோம், நீங்கள் ரொம்ப மிச்சம் பண்ணதான் நாங்கள் பார்த்தோம்ல. அவன் என்ன பண்ணுவான்? 12 வெளியில் போயிட்டு இருந்த 21 வயசில் வெளியில் வரும்போதுன்னா, அருமை தம்பி, புரட்சியாளர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு. கொடுத்து அனுப்பி உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய ஆடு மாடு வச்சுருக்கீங்களா, அதை வந்து நாங்கள் மேய்க்கிறதா? ஏய், எம்ஏ எம்இ படித்தவன், டபுள் எம்ஏ படித்தவன், எம்பிஏ படித்தவன் தெருவில் இருக்கிறானப்பா வேலை இல்லாமல். ப்ளஸ் டூ சான்றிதழ் வச்சுக்கிட்டு என்ன வேலைக்கு போக முடியும்? எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க பாருங்க. இந்த ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குது பாரு, வெறும் பைத்தியக்காரனா தயாரிச்சு பூமிக்கு உலா விட்டுறான். என்ன கொடுமைன்னு பாரு, இத்தனை கேள்வி கேட்குறமே ஒரு கேள்விக்காவது பதில் இருக்குதா? அது நல்ல திட்டம், நல்ல திட்டம், அது திட்டம், இது திட்டம், இதுதான் பேசுறது. சீருடை அணிஞ்சிருந்தால் அவன் இராணுவ வீரன்னு தெரியும் மக்களுக்கு. அங்கே பயிற்சி எடுத்துகிட்டு 4 ஆண்டு கழித்து வெளியில் வந்தவன் ஆர்எஸ்எஸ் கேடராக உள்ளே பூந்து இந்த மாதிரி கூட்டங்களில் அவன் என்ன பண்ணுவான்? மக்கள் உடையில் இருப்பான், பேண்ட் ஷர்ட்டை போட்டிருப்பான், இல்லை ஏதோ ஒரு சாதாரண உடையில் இருப்பான். அவன் மக்களை தாக்குவான்,
அவன் பயிற்சி எடுத்தவன். நாடே கொந்தளிக்கும் பெருங்கடவன வரும். அக்னி பாதைன்னா என்னென்னு தெரியுங்களா? அக்னி பாத்தனா இந்த படத்தை பாருங்கள் தெரியும். அந்த பாதைக்கு முன்னாடி ஒரு நெருப்பு ஓடியாரது இல்லை, அதுதான் அக்னி பாதை. அக்னி பாத்து அவன் அக்னி பாத்துனா என்னன்னு எரிச்சு வச்சு காட்டான், இதாண்டா அக்னி பாத்து அப்படின்னு. போராடுற அம்புறம் யாருன்னு நினைக்கிறீங்க? இராணுவத்துக்கு தேர்வாகி அழைப்பு வரட்டும்னு காத்திருக்கிறவன். இவனை விட்டுட்டு வேறால் எடுக்கிறது, அதாவது இப்போ சாலை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக எடுக்கிறது இல்லை, ஒப்பந்த கூலிகளாக எடுக்கிறது. துப்புரவு பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்குறதும் இல்லை, அது எடுக்கிறதும் இல்லை, ஒப்பந்த கூலிகளாக எடுக்கிறது. ஆசிரியர்கள் ஒரு நாட்டின் வளம் என்பதே அறிவு வளம்தான். அந்த அறிவை போதிக்கிற ஆசான்களாக இருக்கிற அந்த பெருமக்களை தேர்வு செய்யறதுல எவ்வளோ பாருங்கள். ஒப்பந்தத்தில் வா, ஒப்பந்தத்தில் வந்து அவன் நிரந்தர பணியாக்கு, நிரந்தர பணியாளராக்கு, நிரந்தரமாக எங்கள் பணியை ஆக்குன்னு அவன் போராட தொடங்கின போதே இவனை தள்ளிட்டு வேற ஒப்பந்த தொழிலாளர், வேற ஒப்பந்த ஆசிரியர் வா. எப்படிப்பட்ட போக்குன்னு பாருங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இராணுவத்தில் பணி செஞ்சு 20 ஆண்டு 18 ஆண்டுகள் பணி செஞ்சு வெளியில் வந்தால் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியல, காசு இல்லை. காசு இல்லைன்னு சொல்ல வெக்கமலையடா, நாட்டில் இவ்வளவு வரி எடுத்துகிட்டு போறீங்கடா, 18 விழுக்காடு 28 விழுக்காடுன்னு அது எங்கடான்னா பதில் இல்லை. எங்க அந்த காசு? இத்தனை பெரிய நிலப்பரப்பு எல்லாத்துக்கும், இட்லியிலிருந்து உப்புலேருந்து ஊறுகாயிலிருந்து செங்கல்லிருந்து சிமெண்ட்லேருந்து சாந்திலிருந்து எல்லாத்துக்கும் வரி, எரிபொருளுக்கு வரி, சாலைக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. கடைசி என்ன தெரியுமில்ல, பென்சிலு ரப்பரு அந்த ரேசர் இருக்குல்ல, பென்சிலை சீவுறது அதுக்கு வரி. ஒருத்தன் கார்ட்டூன் போட்டிருக்கான், ஒரு சின்ன பிள்ளை கும்பிடுது, ஐயா சாமி தாங்க முடியல எங்களை காப்பாற்றுன்னு ஒரு பிள்ளை கும்பிட்ருக்கு. என்ன இதெல்லாம் பரிச்சை எழுதுகிற தாள் இருக்குல்ல, நம்ம பிள்ளைகள் பரிச்சை எழுதுகிற தாள், அதுக்கு ஜிஎஸ்டி. இவ்வளோ வரி எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறீங்க? பதில் இல்லை. 176,000 கோடியை மத்திய ரிசர்வ் வங்கிலிருந்து எடுத்தீங்க, அந்த பணம் எங்க? பதில் இல்லை. என்ன பாருங்க, சாலை வரி எடுக்கிறீங்க, மின்சார வரி எடுக்கிறீங்க, குடிநீர் வரி எடுக்கிறீங்க, எல்லாத்துக்கும் வரி எடுக்கிறீங்க. கடைசியாக நம்ம ஐயா வந்து அவர் பங்குக்கு சொத்து வரி வேற ஏற்றி விட்டார், அது கேட்டால் வழி இல்லாமல் ஏற்றுறோம் அப்படின்றாரு. நாங்களும் தான் வழி இல்லாமல் உங்களுக்கு ஓட்டை போட்டு கொண்டாந்துட்டோம். வழி இல்லாமல் நீங்கள் ஏற்றுறீங்கன்னு எப்படி சொல்லி தப்பிக்கிறீங்க? 80 விழுக்காட்டு மக்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவர்கள், வீட்டு உரிமையாளன் நீங்கள் சொத்து வரியை கூட்டிட்டீங்கன்னா வாடகையை ஏற்றுவான், ஏன்னா அவன் வரி கட்ட, அவன் காசில் கட்ட முடியாது, வாடகை ஏற்றி வாடகைக்கு குடியிருக்கிறவங்க காசை வாங்கி தான் கட்ட முடியும். அப்படின்னா 7,000 ரூபா வாடகைக்கு இருந்தது 10,000 ரூபா ஏறிடும். 14,000 ரூபா வருமானத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் எப்படி 10,000 வாடகை கொடுத்துட்டு இப்படி இப்போ 4,000 வச்சுக்கிட்டு வாழும் மாதம் முழுக்க? பதில் இல்லை. இதில் சிக்கனம் பண்ணிப்புடுவாங்கிறாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமில்ல, மகாராஷ்டிராவிலேருந்து 40 MLAக்களை அந்த கூவாத்தூர் கதையை தூக்கி கொண்டு வச்சு 40 MLAக்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கான். ஒரு எம்எல்ஏவின் விலை 130 கோடி. அப்படின்னா 40 பேருக்கு என்ன ஆகுது பாருங்கள், 5,000 கோடிக்கிட்ட வருது. ரயில்வே அமைச்சர் சொல்கிறாரு, தொடர் வண்டியில் 60 வயசுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் பயணிக்கும் போது அவர்களுக்கு குறைந்த கட்டணம் தான், குறைந்த கட்டணம், கட்டண சலுகை இருந்தது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, 1,500 கோடி இழப்பு வருதுன்றாங்க. இவர்கள் வந்து நேர்மையை பற்றி பேசுவது, ஊழல் லஞ்சத்தை பற்றி பேசுவதெல்லாம் எவ்வளவு கொடுமையானதுன்னு கவனிங்க. நீங்கள் இந்த திட்டத்தை, அக்னிபாத் திட்டத்தை நாம் ஒருபோதும் வந்து தமிழகத்தில் அனுமதிக்கக்கூடாது. தெலுங்கானா வரைக்கும் போராட்டம் வந்துச்சு, ஏன்னா இங்கே ஒரு மானசை இருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவர் வரும்போதெல்லாம் அவர் வெளியில் கிளம்பிடுறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் தென் மாநிலத்தில் இருக்கிற ஒரு ரோசக்காரனாக தெரியுது. நீ எங்கே எங்கே வர? தெலுங்கானா வரியா? நான் பெங்களூர் போகிறேன். அவர் அங்கே போய், அவர் மக எம்பியாக இருக்குது, யார், சந்திரசேகரராவ் மக எம்பியாக இருக்குது, ஒன்று அங்கே போய் அவரை வந்து இந்த வாரிசு அரசியலை, வாரிசல் அரசியல் அமை ஒழிக்க வேண்டும் அங்கே பேசுகிறாரு. இங்கே குடும்பமே இருக்குது பதவியில், இங்கே தமிழ்நாட்டில் வந்து வாயை திறக்கல அது குறித்து. இதுதான் இவர்கள்
தம்பி கார்த்திக் கேட்டான்ல, நாங்கள் அதை பேசிட்டோம் இதை பேசிட்டோம், அதை ஆளுநர் ரவிக்கும் புரியாது, ஐயா மோடிக்கும் புரியாது. தமிழ் திருக்குறள்லாம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி செத்தது காரணம் இவங்கெல்லாம் திருக்குறளை பேசுவாங்கன்னு தான். அகரம் முதலா அப்படின்னு, ஏ முதல இல்லைடா, அது ஒரு இதுதான் பாடப்புத்தகத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு மாநிலத்தில். அவர் 6 வயசு சின்ன வயசாக இருக்கும்போது, 7 வயசா 10 வயசா நினைக்கிறேன், அப்போ முதலையை பிடிச்சி கொண்டு வந்துட்டாருன்னு. அந்த முதலை வரலாற்றில் எவ்வளோ பெரிய தவறை செஞ்சிருச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய தவறை செஞ்சிருச்சு. அப்போ பசி இல்லாமல் இருந்திருக்கும் பிறகு கழுத, அதெல்லாம் பெருமையை எழுதி விடுறாங்க. நம்ம நம்புறது யாரு? அதை பிரகாசராஜ் என் சகோதரன் சொன்ன மாதிரி தான், மோடி டிவித்தாருங்கிறத நம்புகிற இந்த மக்கள் நாட்டை விற்கிறாருன்னா நம்ப மறுக்குதாடா அப்படின்னு, அந்த கதை தான் அது. அதனால் என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு, என் அருமை தம்பி தங்கைகளுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன ஆனாலும் சரி, நாங்கள் அக்னி பாத் திட்டத்தில் போய் இராணுவத்தில் சேர்றதில்லை என்ற முடிவை நம்ம எடுத்துடணும். அதுக்கான விழிப்புணர்வு பரப்புரையை நாம் தொடர்ச்சியாக கொடுக்கணும். இது பேராபத்தான திட்டம், நாட்டின் பாதுகாப்புக்கு அதன் எதிர்காலத்திற்கே ஆபத்தாக போகும், பெரும் சிக்கல் விளையும். அதனால் தங்கச்சிலாம் கேட்டாங்க பாருங்கள், பிறகுலதெல்லாம் சொல்லிச்சு பாருங்கள். இப்போ ஏற்கனவே முகிலா கூட கேட்டாங்க, ஏற்கனவே ஓய்வு பெற்ற எல்லாருக்கும் நீங்கள் வேலை கொடுத்துட்டீல, மகேந்திராலாம் நீ வந்து ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு வேலை கொடு, இதில் இருந்து அக்னி பாத்திலேருந்து வரவனுக்கு மட்டும் வேலை கொடுக்கணும், என்னடா படிச்சிருக்காங்க நீ வேலை கொடுப்ப, என்ன வேலை கொடுப்ப, பெருக்கிறது தொடக்கிறது இந்த வேலையா? எங்கள் சொந்தக்காரன் பூரா இராணுவத்தில் தான் இருந்தான், வெளியில் வந்து ஸ்கூல் வேன் ஓட்டிக்கிட்டு இருக்கான், பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க. அந்த நிலைமை இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறான். 21 வயசில் வெளியில் வரும்போது +2 சர்டிஃபிகேட்டில், அந்த 21 வயசில் டிகிரி சர்டிஃபிகேட்டோட வெளியில் வருவான், அதை கெடுத்து அவனை 12வது வகுப்பு படித்த அந்த சான்றிதழோடு வெளியில் அனுப்புவோம் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கு பாருங்க. இவங்க சொன்னவங்க தானே, வேலை வாய்ப்பு வேணும், வேலையின்மை ஒழியணும்னா நீங்கள் பக்கோடாவீங்க அப்படின்னா, ஏன்னா பக்கோடாவை தான் அவரோட டிவிக்கு அமித்ஷா தான் சொல்கிறார் பக்கோடா விற்க போங்கன்னு, ஏன்னா அவங்க முதலாளியுடைய டி விற்கணும்னா நான் பக்கோடா ஜாப் பண்ணணும்ல. இறக்க சிந்தனை இல்லாதவருக்கு 56 இன்ச்சில் மார்பு இருந்தான்னா 86 இன்ச்சில் இருந்தால் என்ன? அது வீரப்பா தான் நினைக்கிறேன் ஒரு படத்தில், நாடும் மக்களும் நாசமாவது என்பது முடிவெடுத்து விட்டபின் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும்ல ஒரு ஓராண்டு இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன நடக்கப் போகுதோ. அதனால் அறிவுச்சிறந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கிகளுடன் பிறந்தார்கள், அக்னி பாத்துங்கிற திட்டம் வந்து ஒரு பேராபத்தானது, நாட்டினுடைய பாதுகாப்புத்தன்மையை உறுதிப்படுத்தாது, நாட்டின் பாதுகாப்புக்கே பெரும் அச்சுறுத்தலாக அமையும் அது, அதை நாம் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கணும். அதில் நாம் தமிழர் பிள்ளைகள் இதற்கான கருத்தியல் புரட்சியை முன்னெடுக்கணும், நம் இளைய பிள்ளைகளுக்கு தம்பி தங்கைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்போ நம்ம ஒரு கேள்வியை கேட்குறோம், நீங்கள் 40,000 பேரை எதை எடுப்போன்றீங்க ஒரு முறைக்கு, அதில் 8,000 பேர் இஸ்லாமியர் கிறித்தவரை எடுப்பீர்கள், ஒருத்தரை கூட எடுக்க மாட்டார். ஏன்னா 17 வயசில் கிறித்தவர் இஸ்லாமியரை கூட்டிகிட்டு போய் அவனை மூளையை செலவு செய்து அவனை ஆரத்துவா ஆர்எஸ்எஸ் ஆளாவோ பிஜேபிக்கு கேடராகவோ அவனை இந்துத்துவ கோட்பாட்டாளனாகவோ மாற்றுவது கடினம். முழுக்க ஒருத்தரை கூட எடுக்க மாட்டார்கள். நீங்கள் பாருங்கள், ஒருவேளை எடுத்து பட்டியல் வெளியிட்டால் படித்து பாருங்கள், செய்ய மாட்டார்கள்.